நமஸ்தே டு ஆல். இன்றைக்கி நம்மளுடைய மகாத்மா காந்தி ஸ்கூல்ஸ் சேனலில் பார்க்க போகிற டாபிக் பற்றி ஒரு கேள்வியோடு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். காலில் ஏன் வெள்ளி கொலுசு நம்ம அணியணும் அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்கஷன். வெள்ளி கொலுசு அணியாமல் தங்க கொலுசு சில பேர் அணிகிறாங்க. நம்ம சில பேர் தங்க கொலுசு அணியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு நம்ம முன்னோர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க நமக்கு கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, வெள்ளி வந்து வெள்ளி கொலுசு அணியிறச்ச நம்ம காலில் உள்ள சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் ஆகுது, அதனால் அது பெண்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. தங்க கொலுசு அணிஞ்சால் அது தவறுன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, தங்கத்தை வந்து மகாலட்சுமியாக பார்க்குறதுனால நம்ம அந்த தங்கத்தினால் உள்ள கொலுசை காலில் போட்டால் அது டிஸ்ரெஸ்பெக்ட், மதிப்பு கம்மி, மகாலட்சுமிக்கு நாம் மதிப்பு கொடுக்கலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால் தங்க கொலுசை காலில் போட வேண்டாம்னும் வெள்ளி கொலுசை காலில் அணியணும்னும். இப்போது நமக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதில் தெரிய வேண்டிய விஷயம், சயின்ஸ் அதுக்கு பின்னால் இருக்குது. பெரியவங்க சொன்ன எல்லா விஷயங்களுக்கு பின்னாலேயுமே சயின்ஸ் இருக்குங்க. அந்த சயின்ஸ் என்னென்னா, இப்போ வெள்ளிக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, தங்கத்துக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. வெள்ளியினுடைய கெப்பாசிட்டி என்னென்னா, நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை கூலிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அதாவது பாடியை கூலிங்காக வச்சுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வெள்ளிக்கு இருக்குது. தங்கத்துக்கு பாடியை ஹீட்டாக வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அப்படி கூலிங்காக இருக்கக்கூடிய கூலிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய வெள்ளியை நம்ம காலில் ஏன் அணியணும், கை கழுத்தில் அப்படி அணியலான்னு நம்ம நினைக்கலாம். ஏன் காலில் அணியணும்னா, நம்மளுடைய கூலிங் ப்ராசஸ்ஸே காலில் இருந்து தான் நடக்குது, காலிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, குளக்கரையில் ஆற்றங்கரையிலலாம் குளிக்கும்போது எப்படி பண்ணுறாங்க, முதல்ல கால் பாதம் நனையுது, அப்புறம் முழங்கால், இடுப்பு, அப்புறம் கழுத்து பகுதி, தலைப்பகுதி, இப்படி தான் அந்த கூலிங் ப்ராசஸே நடக்குது. அதனால தான் வெள்ளி கொலுசை காலில் அணிய சொன்னாங்க. வெள்ளியினாலான அந்த கொலுசை காலில் அணிஞ்சால் கூலிங்கை மெயின்டைன் பண்ணோம் அந்த வெள்ளின்னு. அதே தங்கத்தை வந்து நம்ம இடுப்புக்கு மேல் பகுதிகளில் அணியும்போது அது ஹீட்டை மெயின்டைன் பண்ணும். ஆக இது ரெண்டும் நம்ம உடம்பில் இருந்தால் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் பேலன்ஸ்டாக இருக்கும். இது எல்லாம் நம்ம சயின்ஸு ரீதியாக பார்க்குற விஷயம். இதே இது ஸ்பிரிச்சுவலாகவும் விஷயம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு ரெண்டு எனர்ஜி இருக்குது இந்த பிரபஞ்சத்தில். இந்த தங்கத்தோடைய கெப்பாசிட்டி என்னென்னா, எந்த எனர்ஜியாக இருந்தாலும் அதை கிரகிக்கக்கூடிய தன்மை இந்த தங்கத்துக்கு இருக்குது. அதே வெள்ளிக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா, எந்த எனர்ஜியாக இருந்தாலும் அதை டிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த வெள்ளிக்கு இருக்குது. இப்போ நெகட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்பில் எப்படி வருது அப்படின்னு, எப்படி ஊடுருவுது, எப்படி என்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகள் மூலமாக தான் நெகட்டிவ் எனர்ஜி நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகும். பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி என்டர் ஆகுதுன்னா, இடுப்புக்கு மேல் பகுதிகள் மூலமாக தான் பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே என்டர் ஆகுது. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், தங்கம் வந்து நம்ம எங்கே போடுறோம், இடுப்புக்கு மேல் பகுதி. அப்போ இடுப்புக்கு மேல் பகுதியில் போடக்கூடிய தங்கத்தோடைய ப்ராப்பர்ட்டி என்ன, அதோடைய குணம் என்ன, அது எந்த எனர்ஜியாக இருந்தாலும் அதை கிரகிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. ஸோ இடுப்புக்கு மேல் பகுதிகளில் தான் பாசிட்டிவ் எனர்ஜி என்டர் ஆகுது. அப்படி என்டர் ஆகக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை இந்த தங்கம் கிரகிச்சுக்கொள்ளுது. நம்ம பாடியை நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பாடியாக, எனர்ஜெட்டிக்கான ஒரு பாடியாக மெயின்டைன் பண்ணுது. அதே வெள்ளியை நம்ம காலில் அணியும்போது, வெள்ளி வந்து என்ன கேரக்டர், அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது எந்த ஒரு எனர்ஜியாக இருந்தாலும் அதை டிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. நெகட்டிவ் எனர்ஜி இப்போது இடுப்புக்கு கீழ் பகுதிகள் மூலமாக தான் என்டராக ட்ரை பண்ணுது. ஸோ அந்த இடுப்புக்கு கீழ்ப்பகுதி வழியாக வரக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜியை இந்த வெள்ளியானது டிஃப்ளெக்ட் பண்ணி நம்மளுடைய பாடியை ஹெல்த்தாக அதுவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலான ரீசனையும் தெரிஞ்சுக்கிட்டோம், சயின்டிஃபிக்கலாக உள்ள ரீசனையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து, எதை கடைபிடிக்கணுமோ அதை கடைபிடித்து, நம்மளுடைய பாரம்பரியத்தையும் வளர்த்து நல்ல ஒரு விஷயங்களை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போவோம். தேங்க்யூ டு ஆல்.